தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அலுவலக உதவியாளருக்கான வேலைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 50,000 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ஆர் எனி டிகிரி, இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வித ஃபீஸுமே கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த வித எக்ஸாமினேஷனும் கிடையாதுன்ட்டு இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்று அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகலில் பெல் சிம் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, மறக்காமல் டெலிகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போட்டுக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், உங்களுக்கான அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த ரெண்டு லிங்க்கும் சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த சைட்டில் இந்த ஜாப் பற்றி டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இங்கிலீஷில். இதை நீங்கள் படிக்கிறனா நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்படிலாம் ஸ்கால் பண்ணி லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக்கியர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டவுன்லோட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். இந்த டவுன்லோட் பேஜ் வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஸ்கால் பண்ணி இந்த பேஜோட சென்டர் வந்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். ஸோ 10 செகண்ட்ஸில் ஒவ்வொன்றா குறைஞ்சி 0 அப்படின்றத வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக்கியர் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இந்த கிளிக்கியர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் எந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ராப்பராக செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். வாங்க அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அண்ட் என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி வைஸாக பார்த்தீங்கன்னா சில டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏஜ் லிமிட், கல்வி தகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்டகரி வைஸாக தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு எந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்தாலுமே சரி வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். இன்கேஸ் நீங்கள் 8ஆம் வகுப்புக்கு அதிகமாக படிச்சிருந்தால் கூட உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வயதை பொறுத்த வரைக்கும் 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 34 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. மிகவும் பிற்படுத்தப்பட்டோரில் முஸ்லீம்களை தவிர பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதே மாதிரி தான், 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 36 வயதிற்கு அதிகமாகவும் வந்து இருக்கக்கூடாது. ஆதி திராவிடர் அந்தரீனர் முன்னுரிமை அடிப்படையில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 37 வயதிற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. பட் இதில் நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வந்தாலுமே சரி வெறும் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். அண்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் சில நிபந்தனைகளை வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன நிபந்தனைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ சென்ட் பண்ணும்போது உங்கள் கல்வி தகுதியோட ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட இருப்பிட சான்றலோட ஜெராக்ஸு, நெக்ஸ்ட் உங்களோட ஜாதி சான்றலோட ஜெராக்ஸு, நெக்ஸ்ட் முன்னுரிமை சான்று இருந்துச்சு அப்படின்னா முன்னுரிமை சான்றோட ஜெராக்ஸும் நீங்கள் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் இன சுழற்சி முறையில் இல்லாட்டியும் சரி இல்லை வயது இல்லைனா கல்வி தகுதி வந்து ஏதாவது நீங்கள் ஃபேக்காக ரெடி பண்ணி அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தகுதியற்ற நபர் அப்படின்னு சொல்லி தேர்வு செஞ்சு இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தகுதி இல்லை அப்படின்றத வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு 1/1/2023 இந்த தேதி நிலையில் 18 வயதை பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பே 1 பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல்லே பார்த்தீங்கன்னா 15,700 ஸ்டார்ட் ஆகி அதிகபட்ச வயதை அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50,000 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ வாங்க அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணி அனுப்பலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன். இது ஒரு பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல உங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் டிக் மார்க் மட்டும் போட்டுக்கோங்க. எம்டிஆர் பாக்ஸில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் ஒட்டிட்டு அது கூட சேர்த்து உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கணவர் இருந்தார் அப்படின்னா அவங்களோட பேர், மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட தந்தையோட பேர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட பெருமையான அட்ரஸ் வந்து இல்லை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த அட்ரஸில் எழுதும்போது நீங்கள் எந்த ஒன்றியத்தில் வர்றீங்க, எந்த மாவட்டத்தில் வர்றீங்க அப்படின்றதும் சேர்த்து டீட்டெயில்டாக வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களோட பெருமையான அட்ரஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து வலங்கைமான் ஊராட்சி ஒன்றியத்திற்குள் உள்ளவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, இது மூணுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஆல்டர்னேட் மொபைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேரண்ட்ஸோட நம்பர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டேட் மந்த் இயர்க்க மாதிரி உங்களோட பிறந்த தேதி, நெக்ஸ்ட் 1/7/2023 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன வயது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அந்த குறிப்புகள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, யார் யார் என்னென்ன ஏஜ் கேட்டகரிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஆல்ரெடியே உங்கள் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இருந்தாலும் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்களோ அதை வந்து நீங்கள் டிக் மார்க் வந்து பண்ணியிருக்கலாம். நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளை பண்ண பதிவு எண், பதிவு நாள், புதுப்பிக்கப்பட வேண்டிய நாள், இது மூணுமே நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ நான் இனிமேல் நான் அப்ளை பண்ணலை அப்படின்னா அதை வந்து எம்டியாக விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்களோட கல்வி தகுதி, உங்களுக்கு மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவரான்னு கேட்டிருக்காங்க. ஆம் அப்படின்னா ஆம்ன்றதை டிக் மார்க் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இல்லைன்றதை டிக் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்களோ அந்த கேட்டகரிக்கு மேலே வந்து நீங்கள் டிக் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் டோட்டலாக ஒரு 5 டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 5 டீட்டெயில்ஸோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் வச்சு அனுப்புறீங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் டிக் மார்க் வந்து போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பள்ளி மாற்றுச்சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வச்சு அனுப்புறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிக் மார்க் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து முன்னுரிமை சான்று இல்லை அப்படின்னா நீங்கள் டிக் மார்க் வந்து போடாதீங்க, ஓகேவா? அதை வந்து எம்டியாக விட்டுருங்க. ஸோ ஏதாவது நீங்கள் வந்து வச்சு அனுப்பலை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் டிக் மார்க் பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸும் வச்சு அனுப்புறதுக்கு நீங்கள் டிக் மார்க் வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்கணும். மேக்ஸிமமில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வச்சு அனுப்ப பாருங்கள். நிறையா பேர்ட்ட அந்த முன்னுரிமை சான்று மட்டும் இல்லாமல் இருக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இல்லை அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது, பட் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வச்சு அனுப்புங்க. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட 4 இந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னர் வந்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பரான உங்களுக்கு எல்லா எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அட்ரஸ் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த பெர்மனன்ட் அட்ரஸுக்கு உங்களுக்கு கால் லெட்டர் வந்து வரும். ஸோ அந்த கால் லெட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நடக்கக்கூடிய இடம், நடக்கக்கூடிய தேதி, நடக்கக்கூடிய டைம், இது மூணுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் லெட்டர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்கும், உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். ஸோ ப்ராப்பராக பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அந்த எந்த தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுக்கோன்னு பார்த்தீங்கன்னா 27/10/2023 சாயந்தரம் 5:45 உங்களோட அப்ளிகேஷன் அண்ட் அதோட ஜெராக்ஸ் காப்பியோட டாக்குமெண்டேஷன்லாம் இருக்குல்ல, அது ரெண்டுமே இந்த தேதிக்கு முன்னே, அதாவது 27/10/2023 சாயந்தரம் 5:45 முன்னதாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் கிடச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வேலை கிடைக்கல பார்த்துக்கலன்பா. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஜாப் செட் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.